KL வந்தாச்சு ஏர்போர்ட்டுக்கு, மலேசியன் ஏர்போர்ட்டுக்கு இறங்கிட்டு 15 ரிங்கிட்டு தான் இதுக்கு KL சென்ட்ரல்லேருந்து வந்துட்டோன்னா வெயிட் பண்ணுங்கள், லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு பஸ்ஸில் வந்தாச்சு, அந்த இறங்கியாச்சு, ஒரு டெர்மினலுக்குள்ளே போகிறோம். டெர்மினலுக்குள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு உள்ள அப்படியே என்னென்ன எடுக்க முடியுமோ. சென்னை ஏர்போர்ட் எடுத்துருக்கோம். KL இப்போ தான் ஃபஸ்ட்டு இது எடுக்க போகிறோம், டெபார்ச்சர் அரைவல் எடுத்துகிட்டு போட்டிருப்பேன், டிபார்ச்சர் போடுறேன். இப்போ செக்இன் போடணும், போயிட்டு செக்இன் போட்டு மின்னல் மாதிரி பறந்துட்டு டிபார்ச்சர் ஆகுது. ட்ரெயின்லேயும் வரலாம், எக்ஸ்பிரஸில் வந்தால் 55, இதில் வந்தால் 35. எக்ஸ்பிரஸ்னால் எங்கேயும் நிறுத்த மாட்டாங்க, நம்ம அந்த சாதாரண வந்தால் நிறுத்தி நிறுத்தி வருவாங்க. ஒரு 45 மினிட்ஸ், இது 35 மினிட்ஸ், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். டிபார்ச்சரானால இதெல்லாம் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் அடுத்த வேலை பார்க்கணும். சூப்பராக இருக்குது ஏர்போர்ட்டு, நம்ம ஊர் ஏர்போர்ட்டுக்கு இது எவ்வளோ சூப்பர். இது கொடுத்துருக்கோம் வரணும். அது காரில் வந்து அங்கே தான் இறங்கணும். இது மலேசியன் ஏர்லைன்ஸ்க்கான இது மட்டும். செக்இன் போட்டுருவோம், அப்புறம் என்ன அதை பற்றி யோசிப்போம். கேட் நம்பர் ஏ போனோம், ஏ ஏல போட்டு செக்கிங் போடணும். இப்போ ஒத்து பண்ணான்னு தெரில, அப்போ ட்ரை பண்ணுவோம். செக்கிங் போட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை. என்னென்ன ஏர்லைன்ஸ் இருக்குது அதெல்லாம் போட்டுருந்தா, சி கேட்டு, என்டி கேட்டு, ஏர் ஏஷியா அந்த பக்கம் எல்ல ஒன்ல இருக்குது, நம்பர் 2. சென்னை ஓப்பன் ஆயிடுச்சு கேட்டு, ஏ கேட்டு. சென்னை இது போய் எப்படி செக்இன் போட வேண்டியதுதான்,
செக்இன் போட்டு என்ன ஏதுன்னு அவங்ககிட்ட சொல்கிறேன். சென்னை கேட்டு காலியாக இருக்குது. முடிச்சாச்சு, முடிச்சு உள்ள போறேன். சொல்ல முடியல, நல்லா இருக்கு. அன்லிமிட்டெட் பியர், மற்ற ஏதாவது வாங்கினா அன்லிமிட்டெட் பியர்னா நீ அவ்வளோலாம் குடிச்சிக்கலாம். எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எத்தனைன்னு கணக்கு வழக்கலாம், இல்லை எவ்வளோ வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலான்ட்டான். பியர்ஸ் மற்ற எது வாங்கினாலும் நீங்கள் பே பண்ணணும், சரக்குள்ள மாட்டோம். மற்றது சாப்பிட்ற ஐட்டம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறப்பு ஓகே, நம்ம நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். ரொம்ப நாள் ஆசை நம்ம ஊரில் போயிட்டு நம்ம ஊரில் அஞ்சில் போய் சாப்பிட்றத விட காசு போனாலும் போகிறாலும் சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போயிடலாம். நம்ம ஊரில் அஞ்சு தான் ஒரு கிளாஸ்வான் அரை கிளாஸ்வான், இங்கே அப்படி கிடையாது. எவ்வளோ ஒன்றா சாப்பிடுங்கன்றான், இருந்தாலும் சாப்பிட தான் முடியல. சாப்பிட முடிஞ்சால் நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஓகே, முன்னாடி கேட் க்ளோஸ் பண்ணுவோம். கேட் ஓபன் சென்னை இந்த ஏர்போர்ட்டில் என்னன்னா ரெண்டுத்தும் ஒரே வழி தான் விடுறாங்க. நடந்து போகிறதுக்கா வரவங்களுக்கா தான் வழி, போகிறவங்களுக்கா தான் வழி. செக்கிங் கூட ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. இங்கே நம்ம ஊரில் பெல்ட்டு கழட்டு அதை கழட்டு இதை கழட்டுன்றாங்கல்ல அதெல்லாம் கிடையாது. எத்தனை போன பேகை போட சொல்கிறாங்க, மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் நல்ல இதுவாக தான் பண்ணியிருக்காங்க. குட்டானா இங்கே மலேசியன் ஷூ கழட்டு, அப்புறம் வந்து பெல்ட்டு கழட்டு ஒரு தீவிரவாதி செக் பண்ணுறாரு பொண்ணுவாங்க நம்ம இடத்துல, ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது. குட், அது வரைக்கும் உங்களை பாராட்டலாம் மலேசியன் சார். டைட்டாக சாப்பிட்டாச்சு, போய் ஏறி உக்காந்தனா முடிஞ்சு போச்சு, தூங்க வேண்டியதான். நான் சொன்னேன்ல செக்யூரிட்டி செக்கு இல்லைன்னு, ஆனால் பட் நம்ம கேட்டில் பண்ணுறாங்க. அங்கே பண்ணுறதில்ல, இந்த கேட்டில் வந்து நமக்கு நம்ம ஏற போகிறோம்ல அந்த இடத்துல பண்ணுறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இஷ்யூ ஒன்றும் இல்லை.
நம்ம ஊர் மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஓகே, என்ன கேட்டால் இது ஓகே. நம்ம கீழே போய் வெயிட் பண்ணோம், வெயிட் பண்ணிட்டு வந்தோன்னு இறக்கி வந்து தான் வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே. இப்போ ஏர்போர்ட் ஃப்ளைட்டு அப்படின்னா கும்பல் இருந்தாமே தெரியல. சென்னையில் ஆரம்பித்தது ஒரு மலேசியா சீரீஸ் இதோட முடியுது. இது நைட் ஃப்ளைட்டு, அதனால் எப்படி இருக்கும், இங்கே என்ன காடு தான் இருக்கும், நம்ம நைட் வீடு எடுக்கலான்னு பார்த்தா நம்ம சென்னை சிட்டிமே இருக்காது. பார்த்து இது கொஞ்சம் அருமையாக இருக்கும். வலது காலை எடுத்து வச்சேன்.